லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உங்களுக்கு என்னடா இந்த வீட்டுல வந்து வேலைக்காரங்களா இருக்கணும்னு தலையெழுத்தா? நீ டிரைவர் வேலை பாக்குற, இவன் வாட்ச்மேன் வேலை பாக்குறான், மித்ரா வீட்டு வேலை பாக்குறான். என்னடா இதெல்லாம்? இங்க பாருங்க, உங்களுக்கு 5 நிமிஷம் தான் டைம். சட்டு புட்டுன்னு பேக் பண்ணிட்டு கிளம்புங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். போதும்மா போதும். பாத்தீங்கல்ல, இதுக்குதான் நான் ஒதுங்கி மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா என் விதி இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்துருச்சு. நீங்க என் பின்னாடி வரும்போது வராதீங்க, என்னை விட்டுட்டு போயிடுங்கன்னு கெஞ்சின. நீங்க கேக்கல, 1 மாசம்தான், 1 மாசம் மட்டும்தான் நான் இங்க இருப்பேன், அப்புறம் போயிடுறேன்னு சொன்னீங்க. இப்ப பாத்தீங்களா, 1 மாசத்துக்குள்ள என்னென்னலாம் நடந்துருச்சுன்னு. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தேன், நீங்க வந்தீங்க, என் நிம்மதியில இருந்து எல்லாமே போச்சு. அம்மா, இவங்க யாருமா? விக்ரம், நான் வேண்டாம். விக்ரம், நீ போய் விளையாடு, போ போ. என் பேரங்கிட்ட கூட நான் உன் பாட்டின்னு சொல்ல முடியாத நிலைமைக்கு என்ன கொண்டு வந்துட்டீங்கல்ல. ஏன்னா முன்னால் மட்டும்தான் பாட்டின்னு சொல்லிக்க முடியலன்னு புலம்பிட்டு இருக்க, அவனால அப்பான்னு சொல்லிக்க முடியல, என்னால மாமான்னு சொல்லிக்க முடியல. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கடவுளை கூட நினைக்கல. எல்லாம் அந்த கடவுளோட விளையாட்டுன்னு நினைச்சுக்கிறேன். ஆனா இனிமே என்னால எதையும் விட்டு கொடுக்க முடியாது. கிளம்புங்க, நம்ம வீட்டுக்கு போவோம். காந்திமதி அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்னால காந்திமதி அம்மா குடும்பத்தை விட்டு எங்கேயும் வர முடியாது. நீங்க கிளம்புங்க, மிச்சம் இருக்கிற காலத்திலேயாவது நான் நிம்மதியா இருக்கேன். மித்ரா, நீ சொல்றதா நானும் சொல்றேன், நான் இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு. எல்லார் கூடயும் சந்தோஷமா இருந்துட்டு போறேன். எனக்கு என் பேரை வேணும், என் பையனுக்கு நீ வேணும். நீங்க இல்லாம நான் இங்க இருந்து 1 அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். உனக்கு 1/2 மணி நேரம் தரேன், அதுக்குள்ள நீ கிளம்பி வரல, நான் காந்திமதி அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி உன்னை கூட்டிட்டு போற மாதிரி ஆயிடும். அம்மா, நீ இங்க இருக்கிற சூழ்நிலை தெரியாம பேசிட்டு இருக்காதமா. மித்ரா நம்ம வீட்டுக்கு வர்றது முக்கியம் இல்ல, மித்ராவும் விக்ரமும் எங்க இருந்தாலும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும். இங்க பாருமா, என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் முக்கியம். உனக்கு விருப்பம் இருந்தா இங்க இருமா, இல்லனா தயவு செஞ்சு கிளம்பிடுமா. என்னடா பேசுற, செத்து போயிட்டதான் நினைச்சு என் மருமகளையும் என் பேரனையும் இத்தனை வருஷம் கழிச்சு நான் பாக்குறேன், நீ அவங்கள விட்டுட்டு போன சொல்ற? நான் சொன்ன கேளுமா? கேட்க முடியாது, யார் சொல்றதே நான் கேட்க முடியாது. 1/2 மணி நேரத்துல மித்ரா என் கூட ரெடி ஆகணும். மித்ரா அக்கா தான் ஏதோ. ஐயோ சாமி, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க முதல்ல வெளியில போங்க போங்க. நான் என்ன பண்ணணும்னு
எனக்கு நல்லா தெரியும். நீங்க போங்க முதல்ல. வாங்க வசதி. இப்ப உடம்புக்கு பரவாயில்லையா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. சரி, மித்ரா கிட்ட பேசி பாத்தீங்களா? ரொம்ப தங்கமான பொண்ணா இருக்கால. நீங்களே சொல்லுங்க வாசுகி, இப்படி ஒரு பொண்ணை எப்படி விடுறதுக்கு மனசு வரும்? அதனாலதான் மித்ராவை எப்படியாவது எங்க வீட்டு மருமகளாக்கணும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன பண்றது, நடக்க மாட்டேங்குது. அவ கொஞ்சம் கூட பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறா. கல்யாண பேச்சு எடுக்கவே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதனாலதான் அவளை குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவ கையாலேயே பூஜை பண்ண வச்சிடலான்னு இருக்கேன். நீங்க தான் வாசுகி, எப்படியாவது மித்ராவை பூஜை பண்ண வைக்க நீங்க தான் உதவி செய்யணும். நீங்க இவ்ளோ மனக்கோட்டையில இருக்கீங்களே, ஆனா அது ரொம்ப நேரத்துக்கு நிலைக்க போறது இல்லம்மா. அவ ஏன் மருமக? அவளையும் என் பேரனையும் இன்னும் அரை மணி நேரத்துல என் கூடவே நான் கூட்டிட்டு போயிடுவேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. வாசுகி. என்ன வாசுகி, அமைதியா இருக்கீங்க? எப்படியாவது பேசி சம்மதிக்க வச்சிருவீங்கல்ல? ஒத்துக்க வைக்கிறேன். அடடே, வாங்க வாங்க வாங்க. இவங்க என்னோட ஃப்ரெண்ட் வாசுகி. வணக்கம். 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 கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. அப்புறம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் குலதெய்வ கோயில்ல பண்ண வேண்டிய பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களா? பூஜை போறத பத்தி பிரச்சனையே இல்லம்மா, எல்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வாங்கி வச்சிட்டேன். ஐயருக்கும் சொல்லிட்டம்மா, மத்த எல்லாத்தையுமே அவர் பாத்துப்பாரு. யோ மாம் சார், என்னைய அம்மா இப்படி பண்ணிருச்சு? எப்படியாவது மித்ராவை இம்ப்ரெஸ் பண்ணி சமாதானப்படுத்திடலாம்னு நினைச்சேன். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா காயின் ஒத்துட்டு இருந்தேன், அதை பாதிலே கலைச்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சியா? எல்லாம் சேர்ந்து வர நேரம் பார்த்து கடைசியில வந்து மொத்த சீட்டை கலைக்கிற மாதிரி கலைச்சிருச்சியா? என்னோட மொத்த பிளானுமே போச்சியா? அட போ மாப்ள, நான் இந்த மிஷின்ல பயங்கர டயர்ட் ஆயிட்டேன். ஐயோ மாப்ள, கலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம கண்ணு தெரிஞ்சா என்ன, தெரியலன்னா என்ன, காது கேட்டா என்ன, கேட்கலன்னா என்ன? விடு மாப்ள, நடக்கிறது நடக்கட்டும். என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். யோ, ஏன் நீ வேற? இங்கே என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு இன்னும் தெரியலையா என்ன? அம்மா பேரன் இல்லாமல் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. மித்ரா விக்ரமே அனுப்ப மாட்டா, அவளும் போக மாட்டா. இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரையும் நான் எப்படி தான் ஏன் சமாதானப்படுத்துறது? மாப்பிள்ள இதை பாரு, இவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக நம்ம இறங்கணும்னு வச்சுக்கோ, நமக்கு பிபி சுகர்னு எல்லா நோயும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நிலைமைக்கு தள்ளிடுவாங்க. வீடியோ கேம் ஆட்டோ பிளே மோட்ல போடுற மாதிரி இவங்களே பேசி விட்டுட்டோம்னா இவங்களே பேசிட்டு இவங்களே சமாதானம் ஆயிக்குவாங்க. நம்ம கூட நின்று வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும் மாப்ள, புரியுதா? யோ, நீ எல்லாம் ஒரு ஆள்னு வந்து உங்ககிட்ட நான் ஐடியா கேட்டேன் பாரு. என்ன சொல்லுங்க, அம்மாவை கூட ஏதாவது ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடலாம், ஆனால் மித்ராவை ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து பிளான் போட்டு தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு நம்பிட்டு இருப்பா. முதல்ல அப்படிலாம் இல்லைன்னு அவளுக்கு புரிய வைக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, அப்புறம் மறுபடியும் விபரீதமாக ஏதாவது முடிவு எடுத்துருவோம். ஆமாம் மாப்பிள, கண்டிப்பாக. உடனே மித்ரா கிட்ட போய் அக்கா இங்கே வந்ததுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடணும். இல்லைன்னா நாம தான் பிளான் பண்ணி அக்காவை இங்கே வர வச்சிருக்கோன்னு நினச்சிக்குவா. மாப்பிள, உடனே அவகிட்ட போய் சொல்லிடலாம். என்ன ஏற்கனவே இவனுங்க எங்க தான் போய் தொலைவானுங்கன்னே தெரியலையே. இவனுங்களை தேடுறது எனக்கு பொழப்பா போச்சு. என்ன சவுண்ட் மேல இருந்து வருது பாத்தியா? பேசாம என்னடா முறைக்கிற? முறைக்கல மேடம், நான் உங்களை பயத்தோட பாத்துட்டு இருக்கேன். என்ன, நான் இங்க ஒருத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன், அத கண்டுக்காம அங்க என்ன குசு குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க?
இவர் பெரிய ஆதித்ய கரிகாலரு, அவரு ராஜராஜ சோழன். மாடியில நின்னு மக்கள் பிரச்சனைய பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, இவங்க பெரிய ஜான்சி ராணி அம்மையார நம்மளுக்கு ஆர்டர் போட வந்துட்டாங்க. சொல்லுங்க மேடம். டேய் போங்கடா போங்கடா, பொங்கலுக்கு அரிசி வெள்ளம் எல்லாத்தையும் எடுத்து வைங்க போங்க. பொங்கலுக்குன்னு ரொம்ப நாள் இருக்க. சரி மேடம், எல்லாத்தையும் எடுத்து வச்சிரோம். போலாம் போயா. முடியலப்பா. டேய் போங்கடா போங்கடா. சூப்பர்மேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க என்ன விஷயம். இதை மட்டும் எடுத்துட்டு போய் கார்ல வச்சுட்டு வந்துடுறீங்களா? சரிங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க் யூ, ரொம்ப நன்றி. சூப்பர்மேன்னா சூப்பர்மேன் தான். நமக்கு இருக்கிற பிரச்சனைல இவ வேற மாப்பிள்ள சூப்பர்மேன். அம்மா, என் மாப்பிள்ள என்ன பேண்ட் மேல ஜட்டி போட்டு சுத்திட்டு இருக்கான். சும்மா இருமாம் சார், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள தூக்கு. இருக்கிற பிரச்சனை பார்த்தாலும் இது வேற. என்ன வினை, ஒண்ணுமே நடக்காத மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் கொடுத்த அரை மணி நேரம் டைம் முடிஞ்சு போச்சு. போய் மித்ராவை அழைச்சிட்டு வா, நம்ம போலாம். போலாமா? சொன்னா புரிஞ்சுக்கோயம்மா, வந்த இடத்துல பிரச்சனை எதுவும் வேண்டாமா. அவ கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும், அவ மனசு மாறுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து பாக்கலாமா. என்னால பாத்துட்டு இருக்க முடியும்? அதுவும் இல்லாம அவ என் வீட்டு வாரிசுடா. அவ இங்க யாரோ ஒரு வேலைக்காரன் பையன் மாதிரி எதுக்கடா வாழணும்? மித்ரா வரலன்னா அது வேற விஷயம். எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. எனக்கு என் பேரை வேணும். நான் பேசி அழைச்சிட்டு போகதான் போறேன். சொல்றது கொஞ்சம், இனி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அத நான் பாத்துக்கிறேன். வினய், 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 மித்ரா பாத்தியா? மித்ரா உள்ளதன மறந்தங்க, நான் பார்த்தனே. ஐயோ இல்ல வினய், எல்லா இடத்தையும் பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்ல. மித்ராவையும் காணோம், விக்ரமையும் காணோம். என்னமா சொல்றீங்க? உள்ள இல்லனா கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்க போறாங்க, வேறங்கமா போயிருக்க போறாங்க. ஐயோ இல்ல வினய், கார்த்திக் போய் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே இல்ல. ஏமா மித்ரா மொபைலுக்கு ஃபோன் பண்ணீங்களா? மாப்ளா ஃபோன் பண்ணி பாருங்க. நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டேன், வெறும் ரிங் மட்டும் தான் போகுது, ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க. வாசுகி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பதட்டப்படாதீங்கம்மா, உள்ள எங்கேயாவது ரூம்ல இருப்பாங்க. போனை சைலண்ட்ல கூட போட்டிருக்கலாம்ல. வாங்க நம்ம போய் தேடி பார்ப்போம். மா இருங்க, எவ்வளவு நேரம் தேடினாலும் அவ நமக்கு கிடைக்க மாட்டா. ஏங்க, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு ஒண்ணும் புரியல. அவ நேரம் பார்த்து ஓடி போயிருப்பா. அண்ணி, அவ போனா போகட்டும். அண்ணி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உள்ள போய் நகைங்க எல்லாம் சரியா இருக்கான்னு முதல்ல பாருங்க, போங்க. ஐயோ கொஞ்சம் நிறுத்து நாகு, தேவையில்லாம பேசாத. உன் புத்தி ஏன் தான் இப்படி எல்லாம் போதும் தெரியல. எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? மித்ரா எங்க இருக்கான்னு நம்ம தேடுவோம், வாங்க. டாடி, மித்ரா அம்மா எங்க போயிருக்காங்க? பயமா இருக்கு எனக்கு, வாங்க போய் தேடலாம். இங்க என்னங்க நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சமந்தி, அவங்க குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, வேற ஒண்ணு இல்ல. சரி வினய், நானும் தேனும் ஒரு சைடு தேடுறோம், நீங்களும் அருணும் இன்னொரு சைடு போய் தேடுறீங்களா? போலாம்.
அக்கா எந்த டைம்ல வீட்டு விட்டு போனான்னு ஒன்றும் தெரியலையே. அது தெரிஞ்சாலாவது எவ்வளோ தூரம் போயிருப்பான்னு ஒரு கெஸ் பண்ண முடியும். அதுவும் தெரியல. நடந்து போனாலா ஆட்டோவில் போனாலான்னு எதுவுமே தெரியலையே. நடந்து போயிருந்தாங்கன்னா பக்கத்தில் தான் எங்கேயாவது போயிருப்பாங்கன்னு பார்க்கலாம். எங்கே போனாங்கன்னு தெரியலையே. மித்ரம்மா, மித்ரம்மா, மித்ரம்மா எனக்கு வேணும் டாடி. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. மித்ரம்மா இல்லைன்னா நான் வீட்டுக்கு திரும்பி வரவே மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதம்மா, கண்டிப்பாக கிடைச்சிருவாங்க. மித்ரம்மாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருங்க டாடி. அவங்க பாவம். தானியா, மித்ரம்மாவை தேடி தானே நம்ம போயிட்டு இருப்போம். அவங்க இங்கே எங்கேயோ பக்கத்தில் தான் எங்கேயாவது போயிருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். நீ அழாமல் கண்ணை தொடச்சிக்கோ, சரியா? அழக்கூடாது, அழாத அழாத. வம்சி, எங்கே போனானே தெரியலையா? எங்கே போய் தேடுறதே தெரியலையா மித்ராவை? மாப்பிள்ள கவலைப்படாதடா, எங்கேயாவது இங்கே தான் இருப்பா. மாப்பிள, இப்ப எதுக்கு வண்டியை நிறுத்தின? வினய், போனான்னு தெரியலையே. எங்க போன மித்ரா? உன்னை நான் எங்க அனுப்பி கண்டுபிடிக்கிறது? வினய், என்னடா ஆச்சு உனக்கு? மித்ராவை தேடுறத விட்டுட்டு நடு ரோட்ல காரை நிறுத்திட்டு பைத்திய மாதிரி நடந்துக்கிற? ஆமாமா, நான் பைத்தியம் தான். எனக்கு பைத்தியம் நாம பிடிச்சிருக்கு, அதனாலதான் நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். வினய், ஏண்டா இப்படி? தயவு செஞ்சு நீ பேசாதமா, நீ பேசாத. நடந்த எல்லாத்துக்குமே நீதாமா, நீதாமா காரணம். ஏமா, நான் தான் அப்பவே சொன்னேன்லமா, மித்ரா கிட்ட பேசாத, அவ போக்கல அவளை விடுனு. நீ அதை கேட்டாதானே? என்னமோ, உனக்கு மட்டும்தான் மருமக மேலையும் பேர மேலையும் பாசம் இருக்கிற மாதிரி. இப்பவே வீட்டுக்கு கிளம்பு, மூட்டையை கிட்டன்னு அடம் பிடிச்சல. இப்ப பாருமா என்ன ஆயிருக்குன்னு. யாருக்கிட்டமே சொல்லாம போயிட்டாமா? டேய், நான் பண்ணதுல என்னடா தப்பு? செத்து போயிட்டதா நினைச்சவங்க கண்ணு முன்னாடி உயிரோட நிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நான் உணர்ச்சியே இல்லாத சில மாதிரி நிக்கணுமா? ஏ, எனக்கு மித்ரா கிட்ட அப்படி பேசுறதுக்கு உரிமை இல்லையா? மா, நீ பாருமா, உரிமை கிரிமன்லாம் பேசாதமா. நீ பேசுற மாதிரி எங்களுக்கும் பேச தெரியாதா? அப்படி பேசினா தப்பா போயிடுந்தா நான் டிரைவர் வேலையிலயும், இதோ இந்த மாம்சு செக்யூரிட்டியாவும் வேலை பார்த்துட்டு இருக்க. ஒரு தடவை என்ன புரிஞ்சுக்காம பண்றாங்க? இவங்க எல்லாரையும் மறுபடியும் பார்க்கவே முடியாத மம்மி. ரொம்ப தூரமா போறோமா? ஆமா, இனிமே அவங்க யாரும் நமக்கு வேண்டாம். நீ, நான், நம்ம வாழ்க்கை இது போதும் விக்ரம். நாம எங்கேயாவது கண்காணாத தூரத்துக்கு போய் நிம்மதியா சந்தோஷமா வாழலாம். அப்போ என்ன எங்களையும் நம்ம பார்க்க மாட்டோமா? எப்ப பாரு வினய் அங்கிள், வினய் அங்கிள், வினய் அங்கிள். அப்படி என்னடா அவர் உனக்கு பண்ணிருக்காரு? எப்ப பாரு அவர் பேரை சொல்லிக்கிட்டு இருக்க? அவருக்கும் நமக்கும் என்னடா உறவு சொல்லுடா? நான் வேலை பார்த்த வீட்டுல அந்த ஆளும் சாதாரண ஒரு டிரைவர், அவ்வளவுதான். இதுக்கு என்னமோ அவரை தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? அவர் ஒன்னும் நம்ம வாழ்க்கையில அவ்வளவு முக்கியமான ஆள் எல்லாம் இல்ல விக்ரம். கார்த்திக் சார் காந்திமதி பாட்டி மாதிரி அவரும் சாதாரண ஒரு ஆள், அவ்வளவுதான். இல்ல, அத நான் நம்ப மாட்டேன். எல்லாரையும் விட எனக்கு வினயங்கள் ரொம்ப ஸ்பெஷல்.
அவர் எனக்கு டாடி மாதிரி.